வணக்கம், இது அழினி. காலகட்டத்தில் வயதானோர் முதல் குழந்தைகள் வரை, அதுவும் அதிகப்படியாக இந்த மழை மற்றும் குளிர் காலங்களில் பெரும்பான்மையோர் அவதிக்குள்ளாகும் ஒரு பிரச்சனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், தசை குரட்டல். இதை வேற மாதிரியும் சொல்லுவாங்க. கெண்டை ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, குரக்கலை வாங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இப்படி பல விதமாக சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், இன்னும் சொல்லப்போனா ஒருத்தருக்கு கெண்டை ஏறிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க இவங்களை பார்த்து என்னடா இது, இதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அவசப்படுறவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி இருக்கும்னு. நம்ம முன்னோர்கள் அதிகமாக பாதிக்கப்படாத இந்த தசை குரட்டல் இந்த ஜென்ரேஷனில் குழந்தைகளை கூட விட்டு வைக்கல. அதுக்கு காரணம், நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு ஈஸியான எக்ஸசைஸை நாம் கைவிட்டதால். அது என்ன எக்ஸசைஸ்னு இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. தசை குரட்டலை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு கடைசியாக சொன்னால் ஈஸியாக புரியும். இந்த தசை குரட்டல் உடலில் எந்த பாகத்தில் வேணும்னாலும் வரும், எந்த நேரத்துலையும் வரும். ஆனால் ரொம்ப முக்கியமாக காஃப் மசில்னு சொல்லப்படுற கெண்டை கால்களில், அதுவும் நடுநிசியில் தான் அதிகம் நடக்கும். அதாவது மிட் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கால் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு எழுந்து நின்று காலை உதறன்னு. அடே, காலை அசைக்கவே முடியாம இருப்போம், அந்த நேரத்துல எப்படி எழுந்தெல்லாம் நின்று காலை வேற உதறணுமான்னு கோபமா வரும். பட் இது எதனால வருதுன்னு கரெக்டான மெடிக்கல் ரீசன்ஸ் யாரும் இதுவரை ப்ரூவ் பண்ணல. இருந்தாலும் சில பல காரணங்களையும் அதுக்கான தீர்வுகளையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. சரி, நாம இந்த வீடியோல பார்க்க போறது மூணே மூணு டாபிக் தான். ஒன்னு, இந்த தசை குரட்டல் எதனால ஏற்படுது. ரெண்டு, யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. மூணு, இதுக்கான தீர்வு என்ன. ஓகே, இந்த தசை குரட்டல் எதனால ஏற்படுதுன்னு முக்கியமான மூணு காரணங்கள். ஒன்னு, சீரான இரத்த ஓட்டம் இல்லாததுனால. ரெண்டு, சத்துக்கள் குறைபாடுனால. மூணு, அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு. பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ்னா இது மட்டும்தான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பெல்லாம் நமக்கு சரியான இரத்த ஓட்டம் இருக்காது, கால் கைகளை அசைக்காம ஒரே இடத்துல அதிக நேரம் வச்சிருந்தாலோ, அல்லது உடலுக்கு தேவையான அசைவுகள் கூட இல்லாம, அதாவது பேசிக் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாம இருந்தாலோ நம்ம உடலோட இரத்த ஓட்டம் சீரா இருக்காது. அடுத்து குளிர்காலம். பொதுவாகவே குளிர்காலங்களில் நல்ல திடகாத்திரமா இருக்கவங்களுக்கே இரத்த ஓட்டத்தோட வேகம் கம்மியா தான் இருக்கும். அதனால தான் குளிர்காலங்களில் இந்த தசை குரட்டல் அதிகமாக ஏற்படுது. அடுத்த காரணம், சத்துக்கள் குறைபாடு. எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லப்படுற கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், முக்கியமாக தண்ணி, தண்ணியும் ஒரு சத்து தாங்க, இதெல்லாம் குறையறதுனாலையும் தசை குரட்டல் வரும். மூணாவது காரணம், அதிகமான உடல் உழைப்புனால நம்மளோட தசைகளும் நரம்புகளும் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிறதுனாலையும் இந்த தசை குரட்டல்னு சொல்லப்படுற கெண்டையறுதல் நடக்கும். இப்போ எதனால ஏற்படுதுன்னு பார்த்தாச்சு, அடுத்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்துடலாம். ஒன்னு, வயதானவங்களுக்கு அதிகமா வரும். ரெண்டு, கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிக்ஸ், நரம்பு மண்டல கோளாறு, ஹார்ட் ப்ராப்ளம்னு உடம்புல இப்படி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வரும், பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் வரும். மூணு, ஓவரா உழைக்கிறவங்களுக்கும் வரும், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வரும். நாலு, தண்ணியே குடிக்காம சில ஜீவங்கள் வாழ்வாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வரும். முதல் கேட்டகரி, வயதானவங்களுக்கு கண்டிப்பா உடம்புல தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்காது, ரத்த ஓட்டம் சீரா இருக்காது, தசை நரம்புகள்லாம் சுறுசுறுப்பா இல்லாம சோர்ந்து போய் தான் இருக்கும். சோ சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு கண்டிப்பா வரும். அடுத்த ரெண்டாவது கேட்டகரி, உடல்ல நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா கால்சியம், சோடியம், பொட்டாசியம்னு ஏதோ ஒன்னு குறைபாடாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு அவங்க எடுத்துக்கிற மெடிசன்ஸ் இதுவும் ஒரு காரணம். அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ், மூணு காரணங்கள். ஒன்னு, அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கும். ரெண்டு, சீரான ரத்த ஓட்டம் இன்மை. மூணு, கால்களோட சோர்வு. பொதுவாகவே பெண்களுக்கு தான் இந்த தசை குரட்டல் அதிகம் வரும். 30 வயதுக்கு மேல இருக்க பெண்களுக்கு உடல்ல கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கும். அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு 90% பேருக்கு கால்சியம் குறைபாடு கண்டிப்பா இருக்கும். இது தசை குரட்டலுக்கு ஒரு காரணம். அதோட அவங்க சுமக்கிற அவ்வளவு வேட்டையும் அந்த கால்கள் தான் தாங்குது. அந்த சோர்வுனாலையும் தசை குரட்டல் வரும். கர்ப்பிணி பெண்களுக்கு கால்கள்ல அதிக உழைப்பு இல்லாததுனால அங்க ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். இதுவும் தசை குரட்டலுக்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல இருக்க நீர் எல்லாம் கால்கள்ல தான் வந்து லாக் ஆகி நிக்கும். இதெல்லாம் தான் அவங்களுக்கு தசை குரட்டல் வர காரணம். அடுத்து மூணாவது கேட்டகரி, ஓவரா உழைக்கிறவங்களுக்கு தசைகள் சோர்வாகி நம்ம மூளை செயல்படுற அளவுக்கு வேகமா தசைகள் செயல்படாது. முக்கியமா இரவுல தூங்கும் போது பிறண்டு படுக்கணும்னு மூளை சொல்லும், ஆனா தசைகளால திரும்ப முடியாது, கால்கள் அப்படியே கிடக்கும். அசையாம இருக்க தசைகளை மூளை நரம்புகள் அசைக்க முயற்சிக்கும் போது தசை குரட்டல் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சில ஆய்வுகள்ல கூறப்படுது. பல நேரங்கள்ல இரத்த ஓட்டம் தேவையான அளவு வேகமா இல்லாத காரணத்தினால நரம்புகள் சுருள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்கள்லயும் தசை குரட்டல் வரும். இது
அதிகமா உழைக்கிறவங்களோட சோர்வுனால தசை குரட்டல் வர்றது. அதுவே வெயில்ல உழைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சோர்வோட மட்டும் இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்புல இருக்க எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வேர்வு மூலமாகவே முக்கால் வாசி போயிடும். மே மாசத்துல சும்மா வெளியே போயிட்டு வந்தாலே உடம்புல இருக்க அத்தனை எலக்ட்ரோலைட்ஸையும் வெயில் உறிஞ்சு நம்ம எனர்ஜி மொத்தமும் குறைஞ்சிடும். சாதாரணமா வெயில்ல போயிட்டு வர்றவங்களுக்கே இப்படின்னா, இதுல வெயிலே அதிக நேரம் உழைக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு உடல்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்காது, நீர் சத்தும் சுத்தமா இருக்காது. இதுவும் கெண்ட ஏறுதலுக்கு ஒரு காரணம். அடுத்து கால்களை அசைக்காம ஒரே இடத்துல வச்சுட்டு சேர்லயே உட்கார்ந்து நாள் முழுக்க வேலை பாக்குறவங்களுக்கு சீரான ரத்த ஓட்டமும் தேவையான உடல் உழைப்பும் இல்லாததுனால கண்டிப்பா தசை குரட்டல் வரும். நாலாவது கேட்டகரி, தண்ணி குடிக்காத கேட்டகரி. உடல்ல நீர் சத்து குறையும் போது வறட்சியினால நரம்புகள் சுருளும், தசைகளும் வறண்டு போகும், இதனால தசை குரட்டல் வரும். அதோட மட்டும் இல்லாம எலக்ட்ரோலைட்ஸ் நீரோடு கலந்துதான் உடலுக்கு தேவையான எலக்ட்ரிக் சார்ஜ கொடுக்கும். உடம்புல தண்ணியே இல்லைன்னா அங்க கண்டிப்பா எனர்ஜியும் இருக்காது, எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தசை குரட்டலுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இப்ப நான் மேல சொன்ன நாலு டைப்பும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி ஃபில்டர் பண்ணி கடைசியா ரெண்டு காரணங்கள்ல வந்து முடியும். ஒன்னு சத்துக்கள் குறைபாடு, ரெண்டு தசை நரம்புகளோட டயர்ட்னஸ். ஓகே, இப்ப எதனால வருது, யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பாத்துட்டோம். கடைசியா இதற்கான தீர்வு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது போல, ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை சரியா ஆராய்ஞ்சிட்டோம்னாலே தீர்வு ஈஸியா கிடைச்சிடும். நான் மேல தெளிவா சொல்லிட்டேன் யார் யாருக்கு எந்தெந்த காரணத்தினால வருதுன்னு. சோ நீங்களே எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான தீர்வு தேர்ந்தெடுங்க. பெருசா ஒன்னும் இல்லைங்க, மூணே மூணு தான். ரத்த ஓட்டம் சீரா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், தேவையான சத்துக்கள் இருக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் இந்த தசை குரட்டல்னால அவசப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கால்சியம், பொட்டாசியம், சோடியம் குளோரைட், முக்கியமா மெக்னீசியம் இதெல்லாம் எது எதுல இருக்குன்னு தேடி பிடிச்சி சாப்பிடணும். ஓரளவுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் அத்தனையும் இருக்க ஒரு பானம்னு சொன்னா அது இளநீர் மட்டும்தான். அவசியம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இளநீர் குடிச்சா தசை குரட்டல் வராது. அப்புறம் பால், முட்டை, கடல் உணவுகள், கீரை உணவுகள், கேழ்வரகு இதுல எல்லாம் அதிகமான கால்சியம் இருக்கு. வாழைப்பழத்துல பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு. வெயில் காலங்கள்லயும் பனி காலங்கள்லயும் நீர் சத்து அதிகம் இருக்க வெள்ளரிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, தக்காளி போன்ற காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடுங்க. நைட்ல இந்த தசை குரட்டல் வந்தா உடனே சுடுதண்ணில கொஞ்சம் உப்பு கரைச்சி குடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு தான் சோடியம் குளோரைட். இதுவும் ஒரு எலக்ட்ரோலைட்டுங்கிறதால உடனடி நிவாரணம். அடுத்து எல்லாரும் நம்பப்படுற ஒரு முக்கியமான தீர்வு, பிக்கிள் ஜூஸ். அது குடிச்சிட்டு வந்தா தசை குரட்டலுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது என்ன பிக்கிள் ஜூஸ்னு கேக்குறீங்களா? குறிப்பிட்ட சில காய்கறிகள் பழங்களை கலந்தோ அல்லது ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்தோ உப்பும் வினிகரும் கலந்த நீர்ல வார கணக்குல ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது தான் பிக்கிள் ஜூஸ். தேவைப்பட்டா அதுல கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகு, காஞ்ச மிளகாய் இப்படி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுலயும் இந்த கெண்டையறுதல் பிரச்சனைக்கு வெள்ளரிக்காயில பிக்கிள் ஜூஸ் போட்டு உபயோகப்படுத்துறதுல நல்ல தீர்வு கொடுக்குது. இந்த பிக்கிள் ஜூஸ்னால கெண்ட ஏறுதல் மட்டும் இல்லைங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண படல அப்படின்னாலும் நிறைய ஆய்வுகள்ல இந்த பிக்கிள் ஜூஸ்னால நல்ல தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஏற்படுற தசை வலிகளுக்கெல்லாம் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு ஈஸியான தீர்வும் இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டுக்கு கீழே ஒரு சோப்பை வச்சுட்டு படுத்தா இந்த தசை குரட்டல் வராதுன்னு சொல்லப்படுது. அதுலயும் அந்த சோப்பு லாவெண்டர் சோப்பா இருக்கணுமாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் நிறைய பேர் இந்த ஐடியானால தசை குரட்டல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா விடுபட்டு இருக்காங்கன்னு சில ஆய்வுகள் கூறுது. வேணும்னா நீங்களும் இந்த சோப் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க, லாவெண்டர் சோப். எல்லாம் ஓகே தாங்க, ஆனா நம்ம முன்னோர்கள் காலத்துல அதிகம் காணப்படாத இந்த தசை குரட்டல் இந்த ஜெனரேஷன்ல குழந்தைகளை கூட விட்டு வைக்கல. அது ஏன் யோசிச்சீங்களா? மனிதனோட கெண்டை கால்களுக்கு எப்பவுமே சீரான ரத்த ஓட்டம் தேவை. அந்த கெண்டை கால்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எக்ஸசைஸ் அவசியம் தேவை. இந்த கெண்டை கால்களோட ஆக்டிவ்னஸ் தான் மனிதனை பல உடல் பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்குது. அது சும்மா நடக்கிறதுனால மட்டும் கிடைச்சிடாது. முட்டி கால்களை மடிச்சு உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுனால மட்டுமே அந்த கெண்டை கால்களை ஆக்டிவா வச்சுக்க முடியும். சரி, எல்லாம் ஓகேதான், அப்படி என்ன ஒரு பெரிய எக்ஸசைஸ் நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டாங்க, இல்ல நாம என்ன எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டோம், நமக்கு ஏன் அதிகமா வருதுன்னு கேள்வி கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆமாங்க, நம்ம முன்னோர்கள் டெய்லி பண்ண ஒரு சின்ன எக்ஸசைஸ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்தமா அந்த எக்ஸசைஸ் காணாம போயிடும். இப்பவே முக்கால்வாசி போயிருச்சு. நாம அதை விட்டதோட மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளையும் அதை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்கோம். அந்த எக்ஸசைஸ கைவிட்டதுனால நமக்கு தசை குரட்டல் மட்டும் இல்லைங்க, மூட்டு வலி வரும், மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்துட்டாலே கண்டிப்பா அங்க பைல்ஸும் வந்துடும், பெருங்குடல் அழற்சி வரும். அதான் அப்பெண்டிசிட்டிசன் சொல்லுவோமே அது. ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வரும், வரும் இல்ல வந்துருச்சு எப்பவோ எல்லாம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலைங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் இது பத்தி இருக்கு. மாடர்ன் கல்ச்சர்னு சொல்லி எப்ப அந்த எக்ஸசைஸ கைவிட்டோமோ அப்பவே பாதி நோய்களுக்கு வாசல் திறந்து வெல்கம் போட்டு
பட்டாச்சு. நம்ம முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி விட்ட அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எக்ஸசைஸ் என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோல சொல்றேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. முன்னோர்களின் மரபுகள் பாதையில் களஞ்சியம்.